हेलो फ्रेंड्स, वेलकम टू आई कुक डेलिशियस। नाम इनके हेल्थी आना कैरेट केक एप्टी पनलाम पाकलाम वांगा। फर्स्ट नम्म वेट इंग्रेडिएंट्स रेडी पनिकला। अदुक्कु ओरु बाउल रेंडु मुट्टैय ओडच्चु सेर्त्तुकोंग। रेंडु निमिषम एग्ग नल्ला बीट पनिकोंग। एग नल्ला बीट पन्नदुक्कप्पुरम 50 ग्राम उरुक्कुना बटरा सेर्त्तुकोंग। कूडवे ओरु टीस्पून वेनिला एसेंस सेर्त्तुकोंग। 2 டீஸ்பூன் தயிர் ஆர் யோகர்ட் சேர்த்துக்கோங்க। எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க। இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப ஸ்வீட்னஸ்க்காக sugar ஆர் honey சேர்த்துக்கோங்க। நான் இன்னைக்கு honey சேர்த்திருக்கேன், இது ஒரு 80 கிராம் இருக்கும்। தேன் வேண்டாம் நினைச்சீங்கனா சக்கரையும் சேர்த்துக்கலாம், ஒரு 80 கிராம் சக்கரை சேர்த்துக்கோங்க। சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க। தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கேரட் சேர்த்துக்கோங்க। நான் இன்னைக்கு 3 மீடியம் சைஸ் கேரட் துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கறேன். கேரட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க। வெட் இன்கிரியன்ட்ஸ் ரெடி பண்ணியாச்சு, இப்போ நம்ம ட்ரை இன்கிரியன்ட்ஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் ஓட்ஸ் மாவு சேர்த்துக்கோங்க। ஓட்ஸை மிக்ஸில நைஸா அரைச்சு சேர்த்துக்கோங்க। கூடவே 80 கிராம் ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க। 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க। கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க। நல்ல फ्लेவருக்காக 2 டீஸ்பூன் பட்டை பவுடர் சேர்த்துக்கோங்க। எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க। இப்போ நம்ம கலந்து வெச்சிருக்க மாவு பொருட்களை இதல சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க। ரெண்டு பேட்சா பிரிச்சு மாவு பொருட்களை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க। நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிருச்சு, இப்போ நம்ம இத பேக்கிங் panல மாத்திக்கலாம்। நல்ல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க। கடைசியா வால்நட்ட குட்டி குட்டியா கட் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க। வால்நட் சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க। இப்போ நம்ம கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம், 250 டிகிரில 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க। 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்க கேக் நல்லா பேக் ஆகி வந்திருச்சு। இப்போ நம்ம இது நல்லா ஆற விட்டுறலாம், ஆறனதுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு, இப்போ நம்ம இது கட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஷேப்ல வேணா கட் பண்ணிக்கலாம். பாருங்க கேக் நல்லா சாஃப்ட்டா இருக்கு, ஓட்ஸ்ல பண்ணனால இன்னும் ஹெல்தியாவும் இருக்கும்। ஹெல்தியான கேரட் கேக் ரெடி ஆயிருச்சு। கடைசியா கொஞ்சம் மேல சாக்லேட் சிரப் ஆர் மெல்டட் சாக்லேட் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்। நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க। உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்।